கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 24. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர் 4:33. அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மகா வல்லமையாய் சாட்சி கொடுத்தார்கள். அரசியலை குறித்தல்ல, சமூக கேள்விகளை குறித்தல்ல, உலகம் விமர்சிக்கும் அநேக காரியங்களை குறித்தல்ல, இவைகளுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாமல் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததெல்லாம் உயிர்த்தெழுதின் நிச்சயத்தையே நாமும் இதையே திருச்சபையின் மைய கருத்தாக கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர். அவரோடு கூட சபையும், அதற்கு பின்பு முழு உலகமும் தெய்வீக திட்டத்தில் இப்படி ஒரு உயிர்த்தெழுதின் அனுபவத்தில் வர வேண்டியதாக உள்ளது. எனவே நம்முடைய வாழ்வில் இதையே பிரதான சாட்சியாக சொல்ல வேண்டும். எல்லாரிலும் வாசித்து அறியப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் நிருபம் நீங்களே என்று அப்போஸ்தலர் கூறியபடி, நாம் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆதிகால சபையிலும் இந்த சத்தியத்தையே சாட்சிகளாக சொன்னார்கள். நாம் கர்த்தரத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்ற சத்தியத்தை சத்தியின்படி போதித்து தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் போதிக்கிறதை விட நாம் சத்தியத்தில் வாழ்ந்து காட்டுவதே முக்கியமானது. தேவ வைராக்கியத்தில் நிலைத்து சத்தியத்தில் வாழ்ந்து சத்தியத்தின்படி போதிக்கொள்ளாகவும் இருப்போமாக என்பதே. ஆமேன்.